இன்னைக்கு டேல இது மூணாவது மேட்ச். இந்த மேட்ச் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வடகாடுக்கும் கல்விராயன் விடுதி அவங்களுக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிச்சுக்கு பின்னாடி இங்கே ரெண்டு லைன் போட்டிருக்காங்கல்ல, இங்கே நிற்கிறாரில்ல, இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு லைனுக்குள்ள ரெண்டு ஃபீல்டர் கம்பல்சரி நிற்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ், நியூ ரூல்ஸாக இருக்குது, நம்ம கேள்விப்படாத ரூல்ஸு. ஸோ இங்கே ரெண்டு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கல்விராயன் விடுதி வந்து ஃபீல்டிங், வடகாடு பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பால் கம்பல்சரி யூஸ் பண்ணும். ஃபீல்டிங் ரெசிஸ்டன்ஸ் பின்னாடி உள்ளது மட்டும்தான், பவர் பிளே இல்லை. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓப்பனிங் பாலர் சக்தி, ஓப்பனிங் பேட்டர் அருண், ஃபர்ஸ்ட் பாலிங்க. ரிப்ளை அடிக்கப்பட்ட ஐயோ, ஒரு இன்சைட் எட்ஜ் ஸ்டிக்கில் பட்டிருக்கும் இன்னும். டாட் பால், லாஸ்ட் ஒன் மோர். இங்கே லைட்டு நல்லா இருக்கு, நல்ல வெயில் இருக்கு. ஓ ஐயோ ஐயோ, கேட்ச் டிராப்பிங்க. ஸோ பின்னாடி போயிருக்கு, கிராண்டட் ஒன். ஒரு ஓவர் முடிஞ்சு வடகாடு டீம் 5 ரன் ஆடி இருக்காங்க, விக்கெட் அதை லூஸ் பண்ணல. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ரித்தீஸ் வந்திருக்காரு. ரித்தீஸ் டு பிரபா, ஃபர்ஸ்ட் பாலிங்க. அடிச்சாலே வெளியே போகக்கூடிய பேட் அது. ஸோ அதன் காரணமாக அந்த பேட்டை வந்து இந்த டோர்னமெண்ட்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி நார்மல் பேட் வச்சு தான் நீங்கள் ஆடணும், ஒரு ஊர் பிளேயர் தான் ஆடணும். ஸோ நல்ல ஒரு டோர்னமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தும்போது சொந்த ஊரை சேர்ந்தவங்க, ஒரு ஊரை சேர்ந்த நல்ல திறமையான பிளேயர்ஸ் வெளியே வரது சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி டோர்னமெண்ட்டை கவர் பண்ணி போடுறதுல உள்ளூர் கிரிக்கெட் சேனல் பெருமைப்படுறோம். ஸோ எங்களுக்கு இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கிய இந்த வல்லத்தரக்கோட்டையை சேர்ந்த முத்துக்குமார் அண்ணன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேட்ச் நல்லா நடத்திட்டு இருக்காருங்க. ஸோ 6-7 ஊர் சேர்ந்து அந்த மேட்ச் நடத்துகிறாங்க. இருந்தாலும் வல்லத்தரக்கோட்டை தான் மேட்ச் நடக்குது. பை நியூ பேட்ஸ்மேன் நவீன் உள்ள ஒன் டவுனில், போன பால் ஒரு வைடு, ஒரு பால் அகலப்பந்து, பேட்டா வச்சிருக்காரு. சிங்கிள் ஃபோர்த் ஒன், ஹைட்டா போயிருக்கு, சான்ஸ் ஃபார் கேட்ச் கையில போயிருக்கு, நல்லா டேக்கனங்க. வடகாடு டீமுக்காக செகண்ட் டவுன்ல நியூ பேட்ஸ்மேன் ரகு உள்ள, லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். வெல் பிளேட். ஸோ சிங்கிள் சிங்கிளா சேர்த்துறாங்க, ஒரு ரீசெண்டான ஸ்கோரை. 2 ஓவர் முடிஞ்சு வடகாடு டீம் 10 ரன் ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்ப வரைக்கும். ஒரு குட் ஸ்டார்ட் டீமுக்குமே. அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சக்தி வந்திருக்காரு. சக்திக்கு இது 2வது ஓவர், மேட்ச்க்கு இது 3வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் சேஃப்டி அடிக்கப்பட்ட பந்து, கண்டிப்பாக அது 2 ரன்கள். நல்ல ஒரு பேட். ஒரு பவுலர் தான் 2 ஓவர் போட முடியும். சோ சக்திக்கு 2வது ஓவர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் போடக்கூடிய 2 பவுலருமே நியூ பவுலர்ஸ் தான். செகண்ட் பால் லவ்லி பால், தர்ட் ஒன். ஆஹா, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஒரு அற்புதமான ஒரு பந்து. லாஸ்ட் ஒன், க்ளீன் பால், விக்கெட். சென்ஸ் ஓபன் அவுட் ஆறு, கரெக்ட் இடத்துல போட்டார் உள்ள. நியூ பேட்ஸ்மேன் கவி உள்ள, லாஸ்ட் ஒன். ஓய் சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 14, 3 விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் வடகாடு. இன்னும் 2 ஓவர் இருக்குது, மினிமமாக ஒரு 20 ரன் ஆடுறாங்களான்னு பார்க்கலாம். போன மேட்சுமே பால் டு பால் தான் ஆடிருந்தாங்க, 5 ஓவருக்கு 35 என்னமோ தான் ஆடிருந்தாங்க. ஆனால் பவுலிங்கில் நல்லா ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஃபுல்லாகவே பவுலர்ஸ் நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீசெண்டாக பால் டு பால் ஆனாலே போதுன்ற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் கரெக்டாக ஆடிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. மூன்று ரன் விட்டாங்க அரவுண்ட் விக்கெட்ல இருந்து. ஆமா, மீண்டும் மரக்குழி பந்து போல. கிராண்டட் 2 கொடுத்துறாங்க இங்க. லாஸ்ட் 2 மோர், கேப்ல போயிருக்கு. நார்மலாவே இந்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். 2 லாஸ்ட் 2 மோர்,
ரொம்ப ஓவர் பிச்சில் வந்த பால் லைன்ல புடிச்சிட்டாரு விக்கெட் அங்க அடிக்கப்பட்ட பந்து இது வரைக்கும் அரைக்குழியாக போட்டுட்டு இருந்தார் இப்போ தான் உள்ள தூக்கி போட்டார் தைரியமா அதையும் லைன்ல வச்சு பிடிச்சிட்டாங்க லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் திருப்பி இருக்கார் கேப்ல நாட் அவுட் நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 25 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க வடகாடு லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு எவ்வளோ ரன் அடிக்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி உள்ள நினைக்கிறேன் பெரிய அவுட் ஃபீல்ட் கேரி ஆகி போயிருக்கு பால் வெளியே நல்ல ஷாட் லாஸ்ட் ஒன் பாட்டமில் பட்டிருக்கு ஸோ மேட்ச் ட்ரா ஆனால் சூப்பர் ஓவர் கிடையாது வித்தியாசம் தான் பார்ப்பாங்க அதனால ஓவரில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுங்க 5 ஓவருக்கு 44 ஆடி இருக்காங்க வடகாடு 45 ரன் அடித்தா கலியராயன் விடுதி அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க பார்க்கலாம் ஒரு ரீசெண்டான டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான் ஓப்பனிங் பாலர் பார்த்திபன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சபரிநாதன் ஃபர்ஸ்ட் பால் பால் ஏர்ல சாதகமான மைதானம் பெரிய ஷாட்டுக்கு முட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் எப்போ போய் அற்புதமாக லெக் சைல் அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெயசீலன் ஆன் ஸ்ட்ரைக் செகண்ட் பாலிங்க சரி தேர்ட் பால் அரவுண்ட் விக்கெட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு அந்த அளவுக்கு பேஸ் போடல சிங்கிள் ஃபீல்டிங் ரெசிஷன்ஸ் இல்லாதனால எல்லாரும் லைனில் வச்சுருக்காங்க வந்த வெளியிலேருந்து உள்ள திருப்புறார் ஆஃப் ஸ்பின் மாதிரி இது ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் ஷாட் சரியான ஷாட் ஒரு ஓவர் முடிஞ்சு ஒன்பது ரன் அடி இருக்காங்க போறதுக்கு பாலாஜி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கர் சபரிநாதன் ஃபர்ஸ்ட் பாலிங்க வெயில் இல்ல சோ ஒரு பேட் லைட் ஐயோ வச்சிட்டார் கையை கரெக்டா சிங்கிள் செகண்ட் பாலிங்க ஜெயசீலன் அண்ட் ஸ்ட்ரைக் ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச் கையில் போயிருக்கு நியூ பேட்ஸ்மேன் விக்னேஷ் உள்ள விக்கி ஃபோர்த் பால் லாஸ்ட் டூ மோர் நல்ல ஹைட்டாக போயிருக்கு முப்பத்தி ஒன்னு ரகு உள்ள ஒரு அரைக்குழி மனோஜ் உள்ள லாஸ்ட் த்ரீ மோர் லெக் பை சான்ஸ் ரன் அவுட் சிங்கிள் லாஸ்ட் டூ மோர் ஷஹாட் நல்ல ஷாட் வெளியே போதான் தேவையான
மூணு ஓவர் முடிஞ்சு கலியராயன் விடுதி இது வரைக்கும் 23 ரன் ஆடி இருக்காங்க, 4 விக்கெட்ட லூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் இருக்கு, 22 ஆடணும். அகைன் பாலாஜி வந்திருக்காரு. பாலாஜிக்கு இது 2வது ஓவர், இந்த மேட்சுக்கு இது 4வது ஓவர். அடுத்த ஓவர் போடக்கூடிய போலர் ஒரு நியூ போலர், ஸ்ட்ரைக்ல மனோஜ் ஃபர்ஸ்ட் பாலிங்க, நியூ பேட்ஸ்மேன் சங்கர் உள்ள செகண்ட் பாலிங்க. ஒரு ஹார்ட் ஹிட், ஃபாஸ்டா போயிருக்கு பாலு. சிங்கிள் லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் 18 ஆடணும். இந்த 2 பால் ஏதாச்சும் ஒரு பவுண்டரி வந்தாங்க கண்டிப்பாக, அப்போதான் அவங்களுக்கு ப்ரெஷர் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா போட்டுருக்காரு பாலாஜி, அதனால தான் அவர் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. அகெயின் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன், சான்ஸ் ஃபார் 2 இங்க, இரண்டாவது ரன்கள் சின்ன மிஸ்டேக் அங்க, அற்புதமான ஒரு ஓவர்கள் என்று பார்ப்போம். 7க்கு 14 தடுத்தால் சோ இந்த பால் மேட்ச் பால், இந்த மேட்ச் பாலை யூஸ் பண்றாரான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு விக்கெட்டு கீப்பர் கேட்ச், சின்னதாக ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அம்பையர்ஸ் வந்து யோசிச்சாங்க. பேட்ஸ்மேன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அவரே வந்து அவுட்டு அப்படின்ற மாதிரி வெளியே போயிருக்காரு. ஸோ இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஒரு எவ்வளோ முக்கியமான பேட்ஸ்மேனாக இருந்தாலும் நேர்மையாக நடந்திருக்காரு மனோஜ். உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு, மேட்ச் ஓவர்னு சொல்லக்கூடிய இந்த ஓவரை பாலாஜி சூப்பராக போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு, நியூ பாலர் சுபாஷ் வந்து 5 ஓவர் 29 ஆடி இருக்காங்க, 16 ரன்கள் பட்டிருக்கு கமிட்டியில 4 சொல்லிருக்காங்க. ஒரு பால் அடிச்சா மேட்ச் மாறிடும். ஐயோ நல்ல ஒரு பால் இது, லெக் பை டாட் பால். சோ எல்லா பாலையும் சுத்தமா போறாங்க. அரைக்குழி பந்து எதுவும் போடாம நேரா தூக்கி போடலாம், எனக்கு பெரிய அவுட் ஃபீல்டு ஸ்ட்ரைட்லலாம் ஆட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டாட் பால் பேட்ல பட்டிருக்கு நினைக்கிறேன், அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஒரு டாப் நியூ பேட்ஸ்மேன் சுமன் உள்ள லாஸ்ட் 3 பால்ஸ் 12 ஆடணும். லவ்லி பால், கொஞ்சம் மேலே போட்டிருக்காரு பாலை கரெக்டாக லென்த்தில். சிங்கிள் பைஸ்ல ரெண்டுக்கு போட்டு ரெண்டு பாலையும் அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேன் சக்தி உள்ள லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் மேட்ச் பால்ஸ். இல்ல நல்ல டேக்கிங், போன பால் ஒரு ஓடி, லாஸ்ட் 1 பால் ரீபாலிங்க, 10 ரன் ஆடணும். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.